ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது உங்கள் ஜெயா டிவியின் செலிபிரிட்டி கிச்சன் ஸோ முதல்ல அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அண்ட் இந்த செலிபிரிட்டி கிச்சனில் நிச்சயமாக ஒரு செலப் தான் வந்து குக் பண்ண போகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் எந்த செலப் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க இவர் ஒரு ஹீரோ ரொம்ப யங்காக சார்மிங்காக ஹேண்ட்ஸமாக இருக்க ஒரு ஹீரோ ஸோ ஒரு ஹீரோ வந்து குக் பண்ண போகிறாரா அப்படின்றது நம்மளோட அடுத்த டவுட் எஸ் பட் என்னென்னா நிச்சயமாக இதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது இந்த ஹீரோ யாருக்கு குக் பண்ண போகிறாருன்னு அவங்களுக்கு தெரியாது பட் அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் தான் அந்த ஸ்பெஷல் பர்சன் நிச்சயமாக யார் நமக்கு தெரியும் பட் இந்த ஹீரோ அவங்க யாருன்னே தெரியாமல் அவரோட ஹார்ட் அண்ட் சோல் போட்டு ஒரு அமேசிங் டிஷ் இங்கே நமக்காக ப்ரிப்பேர் பண்ண போகிறாரு ஸோ இந்த நிறைய சுவாரஸ்யத்தெல்லாம் நம்ம சேர்ந்து பார்க்க போகிறோம் பட் அதுக்கெல்லாம் முன்னாடி நான் போய் ஹீரோ மீட் பண்ணும் நான் போகிறேன் வாங்க நகுல் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நகுல் thank you same to you so thank you first of all இங்க வந்ததுக்கு ஓ என்ன இன்வைட் பண்றதுக்கு thanks most welcome I think I'm going to have a wonderful time today so am I ஏனா வந்து ஒரு ஹீரோவ குக் பண்றது நான் வந்து படத்துல தான் சீனா பார்க்க முடியும் பட் ரியல் லைஃப்ல நான் பார்க்க போறேன் ஆமா I'm glad about that yeah I hope okay so ஒரு ஸ்பெஷல் पर्सन காக நீங்க இன்னைக்கு குக் பண்ண போறீங்க ரைட் அப்ப உங்களோட ஆல் ஹார்ட் அண்ட் சோல் போட்டு நீங்க குக் பண்ண போறீங்க yes yes சோ நம்ம அந்த குக்கிங் process முடியுற முன்ன ஃபர்ஸ்ட் கேட்டறே எப்படி ஃபீல் பண்றீங்க அந்த ஸ்பெஷல் पर्सन காக ஐ ஃபீல் பேட் பாவமா இருக்கு ஏனா that's bad yeah because I'm not a great cook but a chef இருக்க போறாங்க சோ I'm positive yeah I'm very much positive கண்டிப்பா வந்துட்டு ஒரு அமேசிங் டிஷ் நம்ம prepare பண்ண போறோம் okay right. but before that how good are you at cooking basic cooking தெரியும் like chef மாதிரி எல்லாம் தெரியாது obviously but I can survive okay வீட்ல அம்மா இல்லனா wife இல்லனா I can somehow manage ஆமா ஆமா அதுபோலமே and என்னோட டயட்டே வந்து ஒரு மாதிரி இருக்கும் actually ஒரு மாதிரி ஆமா நான் ரெகுலரா ரைஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேன் செல் டைம் வந்து for a movie when I prepare நான் அதலாம் பண்ண மாட்டேன் because I have to maintain my weight yeah and no wonder you do magic with your body ஐயோ அப்படியே இல்ல but yes cooking is very important nutrition wise I'm very strict about nutrition very good okay ஆமா ஆமா பட் சோ இன்னைக்கு டைட் ஃபுட் எதிர்பார்க்கணுமா ஆர் ஹஸ் இட் இல்ல அப்படியே இல்ல ஆக்சுவலி டுடே we have planned that easy recipes for men especially வந்து we'll keep running around so சீக்கிரம் ஏதாவது 15 minutes குள்ள வந்து ரெடி பண்ணிட்டு சாப்பிட்டு கிளம்பலாம் சொல்லி அந்த மாதிரி ஒரு gift I mean dish prepare பண்ண போறோம் okay so wonderful before we get into cooking and stuff கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆலாம் ஆமா பெட்டர் ஆமா சோ எப்படி போகுது இப்ப ப்ராஜெக்ட்ஸ்லாம் ப்ராஜெக்ட்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு ஐம் டூயிங் டூ ஃபிலிம்ஸ் நவ் சேய் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் பிரம்மா டாட் காம் ஜஸ்ட் காட் ஃப்ரம் ஷூட்டிங் ஒன் ஏ கேம் ஸோ நல்லா போயிட்டு இருக்கு இட் பி அ வெரி டிஃப்ரெண்ட் ஃபிலிம் ஃபார் மீ ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் ஒன் இஸ் அ கமர்ஷியல் ஃபிலிம் இன்னொன்று வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி ப்ளஸ் ஃபேண்டசி அப்படின்ற படம் அண்ட் தென் இன்னொரு படம் வந்து ஐ மீன் டாக்ஸ் வித் ஸோ எஸ் தட்ஸ் ஃபார் நவ் இப்போ நிறைய நல்ல விஷயங்கள் இந்த வருஷத்துல காத்திருக்கு உங்களுக்காக எஸ் எஸ் ஓகே பட் எப்பவுமே நீங்க சூஸ் பண்ண மூவிஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கும் உங்க கேரக்டரா இருக்கட்டும் மூவி சப்ஜெக்டா இருக்கட்டும் எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கும் அந்த கமர்ஷியல் டோன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மாறிட்டு வந்துட்டீங்க நான் டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அண்ட் அது ஒரு சேலஞ்ச் மாதிரி கூட லைக் சி டுடே யா தட்ஸ் வாட் பெரிய சேலஞ்ச் திஸ் இஸ் டஃபர் தென் மூவிஸ் ஓ ரியலி எஸ் இந்த நம்ம சேலஞ்ச் வந்து கொடுத்து டெஸ்ட் பண்ண தான் போறோம் பட் நீங்க கேப்பீங்க நான் எதிர்பார்த்த அந்த ஸ்பெஷல் पर्सन யாருன்னு ஓ யா एक्चुअली யோசிக்கவே இல்ல யாருக்கு குக் பண்ண போறீங்க நீங்க இல்ல एक्चुअली தெரியல யார் யாருக்கு குக் பண்ணிட்டு இருக்க நான் சொல்ல மாட்டேன் ஓகே ஓகே பட் தேர்ஸ் எ ஸ்பெஷல் पर्सन நிச்சயமா வந்து அவங்க ரொம்ப 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 ஸ்பெஷல் தான் ஐ ஃபீல் ஃபார் தட் पर्सन நோ 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 கண்டிப்பா அவங்க என்ஜாய் பண்ண போறாங்க நான் ஃபர்ஸ்டே சொல்லிறேன் சோ நிறைய 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 சர்ப்ரைசஸ் இன்னைக்கு வந்துட்டு அப்படியே அன்ஃபோல்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் ஏகனே அன்ஃபோல்ட் ஆயிட்டு இருக்கு சோ பெரிய விஷயம் என்ன அப்படினா வந்துட்டு சாய்ஸ் ஆஃப் ஃபுட் தெரியாது அதான் கம் ஆன் இல்ல நிச்சயமா வந்து எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குன்னு நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் யூ கோனா ராக் ஐ ஹோப் ஓகே ஓகே ஸோ ஒரு சாய்ஸ் ஆஃப் ஃபுட் இருக்கணும் இல்லையா நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா இது சமைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கணும் இல்லையா ஸோ நிச்சயமாக நீங்கள் பிளான் பண்ணி தான் வந்திருப்பீங்க நான் நினைக்கிறேன் யா ரெண்டு டிஷ் பிளான் பண்ணியிருக்கேன் மைண்டில் பர்ஃபெக்ட் ஓகே என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா எஸ் எனக்கு வந்து ஐ லவ் சீ ஃபுட்
சீஃபுட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் இட்ஸ் குட் புரோட்டீன் ஆல்சோ இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த் அண்ட் பிளஸ் என் அம்மா வந்து அவங்க மலையாளி ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபிஷ் கறி மலபார் ஃபிஷ் கறி ரொம்ப பிடிக்கும் ஸோ ஐ தாட் ஓகே ஃபார் தி ஸ்பெஷல் பர்சன் ஐம் கோயிங் டு குக் மை மம்மி ஸ்பெஷல் எஸ் ரெசிபி ஓகே வண்டர்ஃபுல் ஸோ ஃபர்ஸ்ட் வி கோனா ஸ்டார்ட் ஆஃப் வித் ஃபிஷ் அப்போ ஃபிஷ் எஸ் ஓகே ஸோ இன்ஃபேக்ட் வந்து இந்த குக்கிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமா வந்து நக்குள்ள தனியாக குக் பண்ணுங்கன்னு சொல்றது ரொம்ப பேட் இல்லை ரொம்ப இன்டீசென்ட்டான ஒரு ரிஸ்க் பெரிய ரிஸ்க் அவன் அது பண்ணக்கூடாது ஸோ நிச்சயமா அவருக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அதுக்காக நம்ம செஃப் வாசு இருக்காங்க ஸோ செஃப் வாசு ப்ளீஸ் வாங்க So yeah, here's our chef Vasu. Happy New Year, chef. Thank you for helping me, chef. Hello, chef. Happy New Year. அண்ட் இன்னைக்கு வந்து நக்குளுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண போறீங்க ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்க போறீங்க ஆமாம் மேஜர் சப்போர்ட் ஆமாம் நான் வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கேன் சரி நான் பண்ண மாட்டேன் ஓகே ஸோ செஃப் வந்து நக்குள் சொல்லியிருக்காங்க மலபார் ஃபிஷ் கறி தான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண போகிறாங்க அப்படின்னு ஓகேயா ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுங்க ஸோ முதல்ல மலபார் ஃபிஷ் கறிக்கு அஃப்கோர்ஸ் ஃபிஷ் தேவை தெரியும் ஸோ ஃபர்ஸ்ட் வேற என்ன பண்ணணும் ஃபிஷ் எடுத்து வச்சாச்சு கொஞ்சம் கரம் மசாலா ஓகே பியூட்டிஃபுல் ஆனியன் ஸ்லைஸ்டு ஆனியன் க்ரீன் சில்லி இது பேசிக்கலாக அப்படியே ஆரம்பிக்கலாம் பேசிக் கிரேவி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோகனட் மில்க் ஊற்றி ஃபிஷ் பாயில் பண்ணி அரைக்கலாம் ஈஸி டிஷ் வெரி ஈஸி சொல்றதுக்கு கேட்கறதுல ரொம்ப ஈஸியாக இருக்கு ரொம்ப ஈஸி வெரி ஈஸி ஷெஃப் நான் பார்த்துக்கிறேன் ஷெஃப் ஓகே ரைட் அப்படி அப்ப ஷெஃப் வாங்க நான் போயிடலாம் நான் சமைச்சுப்பாங்க ஸோ ஐஸ்வர்யமா அடுப்பு பற்ற வச்சாச்சு ஷெஃப் டூ டீஸ்பூன் ஆயில் ஆயில் ஓகே கோகனட் ஆயில் டூ ஸ்பூன்ஸ் ஆயில் எல்லா கடவுளையும் வேண்டிட்டு போதுமா ஷெஃப் ஸ்டார்ட் பண்ணு இன்னும் கொஞ்சம் ஊத்துடா இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டு லைட்டா சோ ஆயில் சொல்லி கொடுப்பாங்க நினைக்கிறேன் நான் கோல் அடுத்த டைம் சோ அடுத்து என்ன பண்ண போறோம் ஷெஃப் சோம்பு 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 ஓ நைஸ் லிட்டில் பிட் ஆ விகர நைஸ் ரொம்ப சூப்பர் ஆனியன் ஓ நைஸ் ஃபுல்லா ஃபுல்லா பாதி போடு ஷெஃப் இந்த கலர் சேஞ்ச் ஆகுது அதனால கோல்டன் கலர் லைட் கோல்டன் கலர் ஆனியனை டென் பண்ணோம் ஓகே ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணோம் ஒரு லாங் ப்ராசஸாக ஷார்ட் ப்ராசஸ் தான் சூப்பர் அப்போ சீக்கிரம் முடிச்சிருவீங்க ஃபண்டாஸ்டிக் ஸோ நக்குள் ஆல் செட் ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு இறங்கியிருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுங்க நக்குள் சொல்லுங்கள் இதே வந்துட்டு எனர்ஜியோடு குக் பண்ணிட்டுருங்க அந்த ஸ்பெஷல் பர்சனுக்காக ஸோ உங்களுக்கு முன்னாடி நான் இப்போ அவங்கள போய் மீட் பண்ண போகிறேன் ஓகே சரி ஸோ யார் அவங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க போகிறேன் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் பிரேக் ஆகுது ஓகே ஸோ நான் உங்களுக்காக விஷ் பண்ணிக்கிறேன் ஆல் தி வெரி பெஸ்ட் நக்குள் சூப்பராக வந்துட்டு குக் பண்ணுங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ண போறீங்களா இல்ல கெஸ்ட் டேஸ்ட் பண்ண போறீங்களா இட் டிபெண்ட்ஸ் யூ வில் டேஸ்ட் இல்ல யா ஷூர் ஷூர் கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு எஸ் இது டவுட் இல்ல இல்ல கண்டிப்பா டேஸ்ட் பண்ணுவேன் ஓகே சோ போத் ஆஃப் யூ கேரி ஆன் செஃப் நல்லா பாத்துக்கோங்க எங்க நக்குள நான் இப்ப வந்தற ஓகே थैंक यू போனும் நோ ப்ராப்ளம் ஓ வாவ் சில்லி Shruti, hi. How are you? I'm fine, thank you. Welcome to the show. And thank you so much for coming. First day solidra. Thank you for inviting me. It's our pleasure. எப்பவுமே அப்படிதான். Shruti. Yes. நான் வந்துட்டு ஒரு முக்கியமான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு அதை கட் பண்ணிட்டு வந்திருக்கேன் உங்களை பார்க்கறதுக்கு என்னென்ன கொஞ்சம் சார் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க அங்கே உங்களுக்காக பாவம் யார் வராங்கன்னு தெரியாது அவருக்கு ஓகேயா சொன்னால் யாரோ வர போகிறாங்க அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சீரியஸாக குக் பண்ணிட்டு இருக்காங்க இன்ட்ரெஸ்டிங் சாய்ஸ் ஆஃப் ஃபுட் தான் ஓகே ஒன்று வந்துட்டு ஒரு மலபார் ஃபிஷ் கறி அண்ட் இன்னொரு டிஷ் என்னன்னா மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ஒரு ஸ்டார்டர் மாதிரி ஓகே ஸோ இந்த ப்ராசஸ் அங்கே நடக்கட்டும் நம்ம கொஞ்சம் கதை பேசலாம் கண்டிப்பாக ஓகே ஸோ சொல்லுங்க நக்குள் சார் பற்றி எங்களுக்கு சொல்லுங்க அவரோட தெரியாத ஒரு சைட்னா எப்படி ஃபர்ஸ்ட் திங் அபவுட் நக்குள் இஸ் ஹீஸ் வெரி டெடிக்கேட்டட் அவர் எந்த ஒரு வேலை பண்ணாலும் அது வந்து ஹீ ஷுட் பி த பெஸ்ட் இன் இட் அப்படி ஒரு டிட்டர்மினேஷனோட தான் ஹீ வில் ஆல்வேஸ் டூ இட் அண்ட் ஹீஸ் ஆல்சோ அ வெரி டெடிக்கேட்டட் சன் அண்ட் அ ஹஸ்பண்ட் ஹீஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஐ மீன் இப்போ இந்த காலத்தில் வந்து யூனோ போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வேலை பண்ணுறாங்க யூனோ கம்மிங் ஹோம் கெட்டிங் பேக் வாட் எவர் பட் ஹீ டஸ் ஆல் த ரோல் பிளேஸ் வீட்டுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஓகே நோ வண்டர் ஒரு ஃபுல் ஃப்ளோவில் வந்து அப்படியே குக் பண்ணிட்டுருக்காருங்க ஸோ அது ரீசன் எனக்கு இப்போவே எனக்கு வாசனை வருது ஓகே இப்போ நான் நிறைய ட்விஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா வந்து எந்த ஹீரோயின் கெஸ்ட் பண்ணுங்கள் இப்பெல்லாம் வந்து கேட்டு வச்சுருக்கேன் ஸோ அவர் பாவம் வந்து எதிர்பார்த்துட்டு பாரு நினைக்கிறேன் பேர் சொன்னாரா இல்லை எப்படி கேட்குறாங்க பாருங்க ஸோ உங்கள் லவ் லைஃப் பற்றி சொல்லுங்கள்
ஆக்சுவலி அவர் வந்து என்னோட நேபரோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் ஃபெரோஸ்னு சொல்லிட்டு, ஃபெரோஸோட அம்மா தஸ்னி மாண்டின்னு. ஐ யூஸ் டு கோ டு ஹர் ஹவுஸ், ஏன்னா அவங்க வந்து ஒரு பொட்டிக் மாதிரி வச்சிருந்தாங்க, ஸ்டிச்சிங் பிளேஸ் அண்ட் ஆல். ஸோ அவங்கக்கிட்ட நான் வந்து ஸ்டிச்சிங் அண்ட் ப்ளஸ் ஷீஸ் ஆல்சோ இன் டு குக்கிங் அண்ட் ஆல் தட். ரெண்டு பேரும் அது வந்து நிறையா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம், லைக் டாக்கிங் அபவுட் ஃபுட். ஷீ யூஸ் டு குக் அ லாட். இன்ஃபேக்ட் தெர் ஆர் சோ மெனி டைம்ஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஆண்டியோட இருப்பேன், அவர் வந்து கீழே அவர் ஃப்ரெண்ட் ஃபெரோஸோட இருப்பார், பட் வி நெவர் மெட் ஈச் அதர். எனக்கு எப்படி அந்த அது தெரியும் அப்படின்னா, I've seen his car, பட் எனக்கு தெரியாது தட் யூ நோ இட்ஸ் ஹிஸ் கார் அண்ட் அவங்க மீட் ஹிம், அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. நிறையா சொல்லியிருக்காங்க ஆண்டி, யூனோ ஃபெரோஸோட ஃப்ரெண்ட் நக்குல் இருக்கான், ஹீ இஸ் வெரி நைஸ், வெரி ஸ்வீட் அப்படி இப்படின்னு. பட் she never told me which nakul she's talking about. Okay, adukapro when I was like college mudikira time la I was baking from home orders la eduthukitte enoda cupcake vandu avar veetu kamchar appo he was staying alone here. Avanga amma appa vandu they were living in Bombay, brothers and everybody. அனுப்பிச்சிட்டு தென் ஹி வாஸ் லைக் ஆ ஆண்டி ரொம்ப நல்லா இருக்கு கப் கேக்ஸ்லாம். நான் இல்லை ஸ்ருதி தான் பண்ணா, அவர்கிட்டயும் வந்து ஓ ஸ்ருதி இங்க இருக்கா, வெரி ஸ்வீட் கேர்ள் அப்படி இப்படின்னு. ஆண்டி சூப்பர் ஆண்டி, ஐ திங்க் அவுட் ஆஃப் லவ் அவங்க வந்து உங்க ரெண்டு பேரும் பத்தி ஷேர் பண்ணியிருக்காங்க. சோ அந்த ஒரு இதுல இந்த மாதிரி ஸ்ருதி பண்ண நான் சொன்னேன்ல அந்த பொண்ணு அவதா பண்ணா அப்படின்னு. தென் ஹி ஃபவுண்ட் மீ ஆன் ஃபேஸ்புக் அண்ட் மெசேஜ் அமிச்சார் இந்த மாதிரி, யூனோ ஐ ஹேட் இட் லைக் ஆண்டி இஸ் பீன் டெல்லிங் அபவுட் யூ. அப்பதான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாரா? ஓகே, நான் விசாரிக்கணும் அவர்கிட்ட. நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஆரம்பிச்சு, and then obviously we exchange numbers after some time and pc apdi and finally the most wonderful couple now. Yeah, that's nice. A lot, because chinna vayasula irundhe I've been like, you know, movies, serials, appadi appadina, because my dad, my brother, all of them are like in the cinema industry. Adanal chinna vayasula irundhe paathu palagi poche enakku. So have you ever thought like, okay, namma family la ellarume cinema la irukanga, nammalum vandittu andha maadhiri or family kuda povom appadina? Not even in my wildest dream. Na appadi nanichu kuda paathadhe illa. Okay, so something that you admire about Nakul sir, enna? Like I said, dedication. In fact, our weight lose பண்ணுறதுலேருந்து எல்லாமே. நான் கூட சில டைம், யூனோ, வென் ஐ வாஸ் ஒர்க்கிங் அவுட் வித் என்னால் முடியாது அப்படின்னு போயிடுவேன். ஐ இல் ஜஸ்ட் பி டயர்ட். அவருக்கு வந்து அடிப்பட்டால் கூட ஹில் பி லைக் நோ ஐ ஹவ் டு ஃபினிஷ் மை ஒர்க் அவுட் அப்படின்னு வந்து அந்த ஒரு டெடிக்கேஷன் ஐ கான்ட். குவாலிட்டி தான் சீரியஸா. சீரியஸ்லி பிடிக்காத விஷயம், பிடிக்காத விஷயம்னு இல்லை, சாரி, சாரி, பிடிக்காத விஷயம், ஹி கான்ட் டிசைன். ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், லைக், யூனோ, இதுவா அதுவா, இதுவா அதுவா, ஓகே இது வாங்குறேன் அப்படின்னு வாங்க போயிட்டு, இல்லை 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 அது வாங்கலா. ஸோ ஐ எம் லைக், ப்ளீஸ் ஏதாவது வாங்குங்க, ஒரு லீவ் விட்டு நானே போய் வாங்கிடுறேன். சம்டைம்ஸ் யூனோ பேஷன்ஸ், லைக் ஒன்று ஒரு விஷயம் தட் இஸ் ஆக்சுவலி அ குட் திங் அண்ட் ஆல்சோ லைக் you know sometimes it's for a disturbance not disturbance I won't say a disturbance it's a pro and a con I would say. Oru vishayam vandha adu focus pantaarna adu nadakkano, like, you know, okay, he has to finish it. Sometimes I'll be like konjam, you know, be patient, you know, and madri, okay, and madri patience. Yeah. Okay, yeah, that's okay. Our okay. Most favorite movie na edhu solvinga? Tamil ken ondre eduthuvom. Wow, nalla padam. Yeah, in fact avaroda character vandu romba beautiful design panirupanga illa. It was யாரும் வந்து நினச்சிருக்க மாட்டாங்க, ஏன்னா நக்குல் வந்து டான்ஸ் பண்ணல, ஒன்றுமே இல்லை அப்படின்னு. பிகாஸ் எல்லாரும் வந்து ஃபஸ்ட்டு என்கிட்டயே கேட்குற விஷயம், ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணுறாரு, எப்படி, எங்கே, யார்கிட்ட கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு. ஸோ இட் வாஸ் லைக் அ கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட் டு வாட் ஹீ டஸ் அண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த படம் அது. நான் சிரிச்சுக்கிட்டே. ஸோ பட் நம்ம என்னன்னாலும் நம்ம எல்லாம் ஹியூமன் பீயிங்ஸ் இல்லை, நமக்கு எல்லாம் இமோஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அட்டம் வந்துட்டு வைப்ஸ் ஆகணும்னால கொஞ்சம் பொசிசிவாக தோணலாம். Actually, I'm not the very possessive type because I know about him. அவர் வந்து ஆன் இன்ஃபேக்ட் இது கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் கேட்ட கேள்வி இது, லைக், யூனோ, ஆன் ஸ்க்ரீன் ரொமான்ஸ் பண்ணுறாரு, யூனோ, டோன்ட் யூ ஃபீல் ஆக்வர்ட். ஐ டெல் தம் ஐ நோ ஹவு ஹி ரியலி ரொமான்ஸஸ், ஸோ இட்ஸ் நாட் லைக் தட். யா,
இன் ஃபேக்ட் நான் அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்க்கெல்லாம் போவேன், ரொமான்ஸ் சீன், சாங் அதெல்லாம் பண்ணுவேன். ஐ டோன்ட் ஃபீல் ஆக்வர்ட் அட் ஆல். சீன்ஸ் இருக்கும்ல அவரோட மூவில வந்துட்டு, சில சீன்ஸ் மட்டும் நம்ம எந்த படம் பார்த்தாலும் வந்து நமக்கு பிடிக்கும். அதே வந்து நீங்க பார்க்கும்போது உங்க ஹஸ்பண்ட் அதுல இருக்காங்க அப்படின்னா நிச்சயமா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஹைப் உங்களுக்கு. சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எது அவர் நடிச்ச படங்கள்ல? நான் சொன்ன மாதிரி தமிழுக்கு என் ஒன்றாத்துவம்ல வந்து அவரும் ஊர்வசி மேமும் வந்து ஒரு கான்வர்சேஷன் வச்சிருப்பாங்க வீட்டுக்குள்ள. இது மெசேஜ், you know, his girlfriend would message him in the madri, hi abdina amma nee message panna, hi abdina give me one umma abdina umma abdina. that was a very funny, a whole theater vandu adukku sirichanga. Nakul vandu or versatile person solla, or artist alla nalla paduvanga, nalla dance panuvanga, nalla act panuvanga. பட் நமக்கு ஒரு ஹீரோவா பார்க்கும்போது நம்மளோட ஃபேவரட்ஸ் இருக்கும் இல்லையா? அவர் வந்துட்டு பா மேடியா ரொமான்டிக் மூவிஸ் மட்டும்தான் பண்ணணும் அவரு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி நக்குல நீங்க பார்க்க விரும்புற ஒரு ஹீரோ அவதார்னா என்ன மாதிரி இருக்கும்? A cop. A cop? Yeah. Okay. But yes, that is one thing he hasn't done so far. He also wants to do, and also like an army person, Anna Madri, because he always wanted to join the army. In fact, boys முடிஞ்சதுக்கு அப்புறம் he wanted to join the army. அதனால தான் வந்து weight குறைக்க ஆரம்பிச்சாரு. But then, you know, காதலில் விழுந்தேன் and all happened. Okay. So Anna Madri or a dream role, that's for him. I would also like to see him. ஏன்னா அவ்வளோ இன்வால்மெண்ட் இருக்கும் ஆர்மி ரிலேட்டட், எதுவாக இருந்தாலும் இந்த கன் என்ன, அந்த கன் என்ன, இது என்ன, யூனோ லைக் ஹி நோஸ், ஹீ இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் ஆல் ஆஃப் இட். பட் அதர்வைஸ் ஹீ லைக்ஸ் டு எக்ஸ்பெரிமெண்ட் வித் எவ்ரி திங். இந்த தடவை ஒரு காமெடி பண்ணால் லைக் யூனோ காமெடி ரோல் பண்ணால் ஹி டசன்ட் லைக் யூனோ ரிப்பீட்டிங் இட் உடனே உடனே. ஹீ லைக்ஸ் டு சேலஞ்ச் ஹிம்செல்ஃப் இன் எவ்ரி திங் தட் ஹீ டஸ். லைக் ஈவன் ஒர்க் அவுட்டில் கூட யூனோ வென் ஹீ டஸ் இன்னைக்கு வந்து நம்ம இப்படி பண்ணோம், நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட்ஸ் எடுத்து தூக்கலாம், அந்த மாதிரி தான் வந்து ஹி லைக்ஸ் டு சேலஞ்ச் ஹிம்செல்ஃப் இன் எவ்ரி திங். நானும் அப்படித்தான் ஒரு சேலஞ்ச் கொடுத்துட்டு வந்திருக்கேன். பட் நைஸ், கண்டிப்பாக நக்குல் சார் நம்ம வந்து ஒரு சூப்பர் காப் மூவியில் இல்லாட்டி வந்து ஒரு மிலிட்ரி ஜவானாக நிச்சயமாக நம்ம பார்ப்போம்னு நினைக்கிற ஃபியூச்சரில் கண்டிப்பாக இல்லை. பட் இப்போ வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு சார், உங்களுக்காக குக் பண்ணிட்டு இருக்காங்க, இதை டேஸ்ட் பண்ண போறீங்க, உங்கள் மைண்ட்ல என்ன ஓடுது? I'm sure it's going to be good. ஏன்னா நான் நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே வந்துட்டு எதுவும் கேள்வி கேட்க நான் ரெடியா முடியல. சார் என்ன பண்ணலாம், சார் குக் பண்ணி முடிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் போய் பார்த்துடுறேன், ரெடி ஆனு சொல்கிறேன், தானே டேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, கண்டிப்பாக. I'm waiting. ஹலோ, எஸ் ஐ அம் பேக். என்ன பண்ணீங்க, முடிச்சிட்டீங்களா? யா யா, நான் சொன்னேன்ல ஐ ஷோட் ஷெஃப் எப்படி பண்ணனும். நீங்க எப்படி ரெடிமேட் கிரேவி வச்சு எடுத்து வந்து வெச்சிட்டீங்களா? இல்ல இல்ல, அவர்தான் பண்ணாரு எல்லாமே. ஆமா, ரைட். ஓகே, நாட் பேட். தேங்க்ஸ் சார். பரவால்ல, கொஞ்சம் நேரம் இல்ல தான் பாருங்க, ஒரு இன்டர்நேஷனல் லெவல் குக் ஆயிருக்காங்க. இட்ஸ் மீ, இட்ஸ் மீ. ஓகே, சோ என்ன பாக்கி இருக்குது இல்ல? இப்போ இன்னும் கோகனட் மில்க் மட்டும் ஆட் பண்ணனும், ஃபைனலா ஊத்தி கோகனட் மில்க் ஏத்தி இது பண்ணனும். ஏன்னா ரொம்ப நேரம் கொஞ்சம் தான கோகனட் மில்க் வந்து கட் ஆயிடும், அதனால. ஓகே ஷெஃப், எப்படி, ஹவ் டு யூ கெட் டு நோ தட் ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு, எப்படி சொல்றது? மீன்ஸ் சும் லைட்டா பிக் பண்ணி பார்த்தனால தெரியும் சார், ஃபிஷ் லைட்டா உடைய ஆரம்பிக்கும். இது இப்ப ஒண்ணு ராவா இருக்கு, குக் ஆவலன்னு அர்த்தம். ஓகே ஓகே, லைட்டா இது பண்ணனும், உடையும் ஃபிஷ். அப்படி லேடல் வச்சு பார்த்தனால ஃபிஷ் வந்து பிரேக் ஆகும் லைட்டா, அப்ப குக் ஆயிச்சின்னு. சோ ஆமா, ஃபிஷ் கறி மெமரிஸ்னா இட்ஸ் ஆல்வேஸ் பீன் நக்குல் வீடுனா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியும், ஃபிஷ் கறி தான் சூப்பரா இருக்கும். சோ எஸ் ஃபேன்டாஸ்டிக். சோ இன்னைக்கு அம்மாவோட அந்த சீக்ரெட் ரெசிபி நம்ம பிரேக் பண்ணிருக்கோம். எஸ் குட் ஷெஃப், வெரி குட் ஷெஃப். ஓகே ஷெஃப், நம்ம இந்த கோகனட் மில்க் ஆட் பண்ணனே வந்துட்டு ஒரு நல்ல கலர் டிஃபரன்ஸ் தெரியும். கலர் எல்லாமே கிடைச்சிருக்கு. ஓகே ஃபைன். ஆஹா, அந்த கரெக்ட்டான அரோமா இதானா? ஓகே, சூப்பர். ரெடியா நம்மளோட மலபார் ஃபிஷ் கறி? 2 மினிட்ஸ் பாயில் ஆச்சுனா உடனே ரெடி ஆயிடும் ஃபிஷ் கறி. சோ உங்களோட ஃபேவரட் ஃபிஷ்னா வந்துட்டு எனிதிங், எனி ஃபிஷ். ஃபிஷ்னு சொன்னாவே போதும், நாங்களே சாப்பிட ரெடி. கரெக்ட்டா? எஸ் டோட்டலி. வாவ் ஷெஃப், சூப்பர். சோ ரெடியா? சோ இது எப்படி கார்னிஷ் பண்ணுவீங்க ஷெஃப்? கார்னிஷ் பண்ணல சார், இது இப்ப லாஸ்ட் கொத்தமல்லி போட்டு லைட்டா பாயில் பண்ணி. ஓகே சூப்பர், வாவ், நல்ல வாசனையா, ரொம்ப ஒரு அருமையான கலர்ல மலபார் ஃபிஷ் கறி ரெடியா இருக்கு. Thank you, thank you. நக்குளோட ஹார்ட் வர்க் வந்து எனக்கு தெரியுது எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படி இந்த ஃபிஷ் கறி பாக்கும்போது. Thank you, thank you.
இன்னும் அது எல்லா men டைரி வந்து சமைப்பாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் சமைக்கணும் ஐ திங்க் யூ ஷட் நாட் வெயிட் ஃபார் மம்மி மம்மி யூ நோ சாப்பாடு ரெடி பண்ணுங்க அப்படி எல்லாம் இருக்க கூடாது ஐ திங்க் men should cook and help their wives and their mothers and anybody at home கண்டிப்பா ஹலோ ஆ வெரி மச் எஸ் சோ இது ரெடி ஆயிச்சு நம்ம வந்துட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திரம் லவ்லி நைஸ் நைஸ் One fish curry ready. Yes. Gama gama nu or super ana fish curry ready aichu. But idoda mudiyala innor recipe kaathirukku. Nakul seiya poranga. Adu therinjikkuna or chinna break edu thirumbi vaanga. kitchen handsome ana guest namak vandirkaru ekkenave vandu or dish mudichitaru adutha dish vandu prepare pandradhukku ready ah irukkaru notes la edukkuradhukku naanu ready ah irukken kalan kurumilagu perettal yes so naan da ipo solla poren and chef na solradhu correct ah neenga solunga uppu podanum uppu podanum pepper oil oil na chumma ingredient solittiruken seri okay sir uppu illaya chef na ungala test pandrom aama chef illa neenga chef neenga okay edha oil use panna poringa coconut oil illa normal oil refined oil refined oil okay how many spoons chef 3 spoons theriyum chef theriyum cooking oda magic adhu anyways enakku vandha chemistry lab la irukka maadhiriye or feel irukke iniki ஃபைன் சோ வந்து என்ன போட்டாச்சு 1/2 ஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் பியூட்டிஃபுல் ஆனியன் ஆனியன் ஒரு பியூட்டிஃபுல் அரோமா சோ இது கம்ப்ளீட் ட்ரை டிஷா இருக்க போகுது ம் சொல்லுங்க உங்களோட டயட் எல்லாம் சொல்லுங்க டயட் வந்து யூசுவலி ஃபிலிம் டைம்ல வந்து நான் ரைஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிடுவேன் ஓகே எனக்கு வந்து எப்பவுமே ஒரு சின்ன பயம் ஏன்னா பிஃபோர் ஷூட்டிங் ப்ரீ ப்ரொடக்ஷனில் நாங்கள் வந்து ட்ரெஸ் காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுவோம் ஸோ ஸ்பாட்க்கு போனதுக்கப்புறம் சப்போஸ் ட்ரெஸ் ஃபிட் ஆகலைன்னா ஓகே பிக் ப்ராப்ளம் நமக்கு அந்த பாய்ஸ்லேருந்து நக்குள் தெரியும் ஜுஜு குட்டி ஜெல்ல குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தெல்லாம் பிடிச்சி கிளற மாதிரி நக்குள் இருந்தார் அப்போ ரைட் அப்படியா இப்போ வந்து அப்படி டோட்டலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன இந்த நக்கள் நம்ம இப்போ பார்க்குறோம் இப்படி இந்த ப்ராசஸ் இருக்கிற நக்குள் இந்த வெயிட் ரிடக்ஷன் அப்படின்ற ப்ராசஸ்க்கு எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு and enna madri kashtangala neenga 3 and a half years aichu enakku friends solvanga macha veru chapati saapidu illa innoru thosai solvaru illa non veg saapidu so over a vision kete trial error basis la na vandu panna vishayam idha okay but main vishayam vandu I think in the weight lifting and new, you know dieting eating la solvanga I think it's a completely wrong thing aama டயட்டிங் சொல்லவே கூடாது இட்ஸ் எ லைஃப் ஸ்டைல் லைஃப் லாங்காக அது அந்த மாதிரி சாப்பிடணும் ஈட் பேலன்ஸ்ட் ஃபுட்னு சொல்லுவேன் ஓகே ஓகே இது கட் பண்ணும் அது கட் பண்ணும் இது சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது சொல்லவே கூடாது ஷுட் ஹேவ் எவ்ரி திங் ஒன் லைஃப் என்ன சார் சொல்கிறீங்க ஓகே ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம ஜீரகம் வெங்காயம் போட்டுருந்தோம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு வெளியே போடுறோம் நீங்கள் இன்னும் சொல்லவே இல்லையே நான் சொல்லிட்டேனே இல்லை இல்லை த நேம் ஆஃப் த டிஷ் காளான் காளான் குருமிளகு பெரட்டல் ரொம்ப சிம்பிள் தான் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை அப்படின்ற சிம்பிளான பேர் தான் வந்துட்டு வேணும்னே எனக்காக காம்ப்ளெக்ஸாக மாற்றி பிடிச்சிருக்காரு காலங்கும் உங்களுக்கு பெரட்டல்னு ஓகே ஸோ நான் அதை பேசிட்டு இருந்த டைமில் நீங்கள் வந்து ரெட் சில்லி சில்லி பவுடர் தனியா பவுடர் தனியா பவுடர் ஓகே இது சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் அண்ட் சம் மஷ்ரூம் யப் மஷ்ரூம் பியூட்டிஃபுல் நக்கோ நீங்க ரொம்ப நல்லா பாடுவீங்கல்ல இஸ் லைக் எ டைட் ரொம்ப கஷ்டம் சமாளிக்கிறாரு பாடு போறோம் ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணுவீங்க டான்சிங் வந்து ஆடியன்ஸ் வந்து இப்படி சொல்வாங்க அண்ட் இப்போ நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க நான் எதிர்பார்க்கல இட் வாஸ்ன்ட் समथिंग தட் ஐம் கோட் லைக் எல்லாரும் வந்து நான் ஷாக் பண்ண போறேன் வித் மை டான்ஸ் ஓகே இல்ல பிளான் பண்ணல இட்ஸ் ஜஸ்ட் எனக்கே ஷாக்கா இருக்கு தட் ஆடியன்ஸ் வந்து ஹேய் நல்லா டான்ஸ் பண்றீங்க சொல்றப்போ எனக்கு வந்து நினச்சு கூட பார்க்க முடியல தட் ஐ தே திங்க் தட் ஐ டான்ஸ் ஏன்னா பிஹைண்ட் த சீன்ஸ் தானே எல்லாமே நீங்கள் பார்க்குற வந்து ஃபைனல் டேக் பட் பிஹைண்ட் த சீன்ஸ் யூனோ த ஒர்க் தட் கோஸ் இன் நிறைய இருக்குது ஸோ மாஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதனால தான் வந்து இன்னைக்கு நக்குள் ஏதோ ஒரு டான்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க பட் உங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் இல்லாமல் நிச்சயமாக அது சாத்தியமே இல்லை இல்லையா சாதிக்கோப்பியா அப்ரிசியேட் பண்ணுங்க ஓ தேங்க்யூ தேங்க்யூ
உங்களோட சாங்ஸ் உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் சாங்னா நாக்குமுக்க சொல்லாதீங்க. நாக்குமுக்க வந்து டான்ஸ் காக ஃபார் ஷூர் ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து ரொம்ப அழகா கம்போஸ் பண்ணாரு சாங். அண்ட் ப்ளஸ் ஐ மீன் கோரியோகிராஃப் பண்ணாரு. அண்ட் விஜயந்தனி சார் தான் அந்த சாங்க கம்போஸ் பண்ணி பாடுனாங்க. சோ எஸ் ஐ லவ் தட் சாங். ஓகே. பட் அது உனக்கு என்னன்னா எனக்கு நீ சாங் இருக்குல்ல, ஐ ரியலி லவ் தட் சாங். ப்ளஸ் நாங்கள் வந்து வி ஷாட் தட் இன் ஊட்டி, அந்த ட்ரெயின் ட்ரெயின்லேயே ஷூட் பண்ணியிருந்தோம். அண்ட் அந்த சாங் வந்து த பெஸ்ட் பார்ட் இஸ் வி ஷாட் இட் இன் ஒன் டே. ஓ ஓகே. மார்னிங் 6 o'clock டு ஈவினிங் 6 o'clock பேக். ஓ சூப்பர். ஸோ வாவ் நக்குல் சூப்பர். Thank you. நக்குல் கொத்தமல்லி போடுங்க செஃப், கரெக்டா போடுறீங்க, சூப்பர் செஃப், போதும் செஃப். செஃப் இல்ல நிறைய போடுங்க. இல்ல இல்ல லாஸ்ட் பாயிண்ட் பெப்பர். பெப்பர் ஆல்மோஸ்ட் நம்மளோட டிஷோட ஹீரோ மாதிரி நான் ஒரு கரெசி அத சேக்கறோம். ட்விஸ்ட் கதல ஒரு ட்விஸ்ட். ஹீரோ லாஸ்ட் சீன்ல மட்டும் வந்து போவாரு. சோ நீங்களும் வந்து ஜேடிவில இந்த மாதிரி குக்கிங் ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணுவீங்க? ஆமா. ஆசம். எஸ். சோ நான் போல சமைக்க மாட்டேன், செஃப் தான் சமைப்பாங்க, நான் கூட இருந்து பாப்பேன். ஓஹோ ஹோ செக் பண்ணிப்பா. ஓகே. ரைட். சோ இன்னைக்கு உங்களை செக் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க கரெக்ட்டா சமைக்கிறீங்களா? சூப்பரா இருக்குங்க. என்னங்க நீங்க? யூ வில் பீ வெயிட்டிங் நக்குல், ப்ளீஸ் ஏ ஷோக்கு வாங்க, ப்ளீஸ் குக் பண்ணுங்க. கண்டிப்பா. யூ ஸ்டார்ட் கால் மீ செஃப் நக்குல் ஃப்ரம் நவ ஆன். ஓகே. ஷூர். இல்ல இல்ல நீங்க இல்ல கண்டிப்பா இல்ல நான் இப்பவே கூப்பிடுறேன். சொல்றேன். இல்ல இப்பவே கூப்பிடுறேன். கவலைப்படாதீங்க. சொல்லுங்க. செஃப் நக்குல். தேங்க் யூ. ஆ பண்ணிடலாம் ப்ளீஸ். தேங்க் யூ. சூப்பர். சோ எவ்ரி செஃப் வாவ். சிப் சப்பாத்திக்கு ஒரு நல்ல காம்பினேஷன். நல்ல நல்ல காம்பினேஷன் தான் மேடம். சப்பாத்தியோட நல்லா இருக்கும், ஸ்டார்டராவும் சாப்பிடலாம் நாம. ஓகே. நைஸ். ஸ்லைட் கார்னிஷ். பியூட்டிஃபுல். சூப்பர். லவ்லி செஃப். थैंक यू. பாக்க ரொம்ப அழகா இருக்கு. சோ நம்மளோட ரெண்டு டிஷஸும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த தி மொமெண்ட் வந்துருச்சு. நக்குல் சார் குக் பண்ணிட்டாங்க, அந்த ஸ்பெஷல் பர்சன் நம்ம மீட் பண்ணியாச்சு, ஆனால் அவருக்கு தெரியாது யாருன்னு. இப்போவே அவர் மைண்டில் இந்த ஹீரோயினாக இருக்குமா, இந்த ஃப்ரெண்டாக இருக்குமா, இந்த ஃபேமிலி மெம்பராக இருக்குமான்னு 1008 கேள்வி அவர் மனசில் ஓடிட்டே இருக்கும். பட் அதெல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு சின்ன பிரேக் போய்ட்டு திரும்பி வரலாம். கிச்சன் நிறைய சர்ப்ரைஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்கோம். நக்குல் வந்து அப்படியே ரெடி ஆயிட்டே இருக்காரு. ஆஃப் கோர்ஸ் ஆல்வேஸ். ஓகே. சோ எதுக்கு அப்படியே ரெடி ஆயிட்டே இருக்கீங்கன்னு தெரியல. நீங்க சொன்னீங்கல ஹீரோயின் சம்படி. ஓகே. சோ ஸ்பெஷல் கெஸ்ட். எஸ். ஸ்பெஷல் கெஸ்ட் தான் சொன்னேன். ஹீரோயின் இருக்கலாம் அப்படி நான் சொன்னேன், அவரே ஃபிக்ஸ் பண்றார் ஹீரோயின். சரி பார்க்கலாம் அந்த ஹீரோயின் யாரு அப்படி நமக்கு தெரியும், அவருக்கு தெரியாது. ஆஹா. யாருங்க? ஏதா கெஸ்ஸஸ் இருக்கா? இப்போ மைண்ட்ல என்ன ஓடுது? இல்ல எதுமே ஓடல. ஐம் ஜஸ்ட் ஃபிங்கர்ஸ் கிராஸ். ஏன்னா அவங்க அதை டேஸ்ட் பண்ணோ, அவங்க வந்து ஓகே. எனக்கு
fingers crossed paakalam who's his guest okay kooptidalama avangala yes please are you sure 100% kooptidalama please okay here she comes oh. the most gorgeous the wonderful the romantic romantic no yosikade yes mrs nakul is here with us my real life heroine சொல்லுங்க இல்ல முதல்ல நான் உங்ககிட்ட கேக்குறேன் ஸ்ருதி மேம் கிட்ட நீங்க சமைச்சிருக்கீங்க இப்போ என்ன யோசிக்கிறீங்க நானா ரொம்ப நர்வஸா இருக்கேன் ஆக்சுவலி ஏன்னா என் லைஃப்லயே வந்து மேஜர் கிரிட்டிக் வந்து ஸ்ருதி தான் அவங்க வந்து ஷீல் டெல் மீ ஆனஸ்ட்லி அண்ட் மோர் ஷீ இஸ் மை வைஃப் ஆப்வியஸ்லி பட் மை வெரி மை க்ளோசஸ்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க ஸோ ஷேம்லெஸ்லி வந்து ஷீல் டெல் மீ ஏ இது நல்லா இல்லை இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஐ குக்ட் ஆல்சோ ஃபார் ஹர் பிஃபோர் ஸோ ஷீ நோஸ் ஐ அம் அன் எக்ஸ்பர்ட் ஷெஃப் அவங்களுக்கு தெரியும் ரைட் பேபி He's expert in making dosas. Okay, okay, okay. Romba kashtam theriyum dosa pandrathukku. Alla? Aama, rounda kavarnum. Na practice pannirken. Night 12 manikku endirichu dosa practice pannanum pannuvaru. Super. Practice dosa. For Vallina movie, I was practicing basketball and practicing dosa. Oru kaiyila basketball, innoru kaiyila dosa. Yes. Amazing. Okay. Padana ungala pathi romba nalladha adha sonnanga avanga. Neriya nalladha sollikanga. Aama. நீங்க இந்த ப்ரோகிராம் டெலிகாஸ்ட் ஆகும்போது நீங்க தெரிஞ்சுப்பீங்க இப்படி வெச்சு தான் சொன்னேன் இட் இஸ் வண்டர்ஃபுல் டு see you work there thank you so much இதே மாதிரி செஞ்சிட்டே இருக்கணும் ஸ்ருதி நீங்க அவரோட டிஷ் டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமும் கண்டிப்பா I'm sure so are we ready yes so order பண்ணிய போலாம் first வந்து நம்ம மலபார் ஃபிஷ் கறிங்க prepare பண்ணாங்க okay so you going to taste that first Fine, brilliant that's his favorite fish. My favorite. Anything with fish. Okay. It's his favorite. So, you know the favorite person kaha? Na, your favorite dish prepare panra, solid da prepare pananga. Aama. I knew it, baby. Intuition, baby. Enikku theriyum. You'll only be there. Illa poi sola kattiktaru. En kuda sendu nalla. So. Wow. Really? Wow. Actually, okay. Wow. What did he taste panna? Wow. But seriously, seriously taste panna da panniya? Of course. Illa actually a lovely chef Vasu. Chef, you spoke to chef? Yeah. Illa illa nakul sadam pannanga. Naanu chef monitor pannitirundom. Edigedike chef test pannitirundom. Chef ku samaya theriyada illaya? Lovely. It's lovely. Really? Enna meen potu panna? Manjiram. Manjiram. அது சிம்பிள் சோ லவ்லி இட் இஸ் சோ லவ்லி நாங்களே ஃபிஷ் பண்ணிட்டு ஃபிஷ் கறி பண்ணலாம் தான் நினைச்சோம் இதுக்கு வேண்டாம் அவ்ளோ ரிஸ்க் எடுக்க வேணாம் சொல்லிட்டு ஃபிஷ் வெல்ல இருந்து வாங்கி ஃபிஷ் கறி பண்ணோம் கரெக்ட்டா ஆமா கரெக்ட்டா பேசுறேனா கரெக்ட்டா பக்கா ஓகே சோ சமயம் இருந்தா சூப்பர் வெரி நைஸ் வெரி வெரி நைஸ் அந்த கோகனட் फ्लेவர் ரொம்ப நல்லா இருக்கு நான் கேட்கவே இல்ல பாருங்க அம்மா சொல்லுங்க கோகனட் फ्लेவர் தெரிஞ்சது அண்ட் of course nariya curry leaves irka adhu nalla irka actually curry leaves and coconut da vandha the flavor la dominate panudhu and the fish oda juice okay that is so nakul sonanga idhu vandha avanga amma oda recipe appdina ama so and the original recipe taste panikinga of course nariya tharava avanga amma romba romba nalla fish curry panuvanga that's her specialty actually full points from mother in law illa avangalukku theriyum my daughter illa amma theriyum epovume epovume vandha avanga fish curry panna extra va senju அனுப்புவாங்க அண்ட் அவங்க கொடும்புளி எல்லாம் போட்டு இன்னொரு ரெண்டு மூணு வெரைட்டில பண்ணுவாங்க அவங்க சோ அதே மாதிரி இருந்ததா வீட்ல அம்மா பண்ற மாதிரி இருந்ததா அம்மா பண்ற மாதிரி இருந்தது பட் அது வந்து ஆஃப் கோர்ஸ் அவங்க நீங்க சொன்ன மாதிரி கொடும்புளியோட டேஸ்ட்லாம் கண்டிப்பா வரும் இதுவும் புளிப்பு அதெல்லாம் இருக்கு பட் தட் இஸ் டிஃபரண்ட் பட் இட்ஸ் ஓகே ல வில் மேனேஜ் பிக சர்வ் ஆயிடும் ஒரு சேம் டிஷே வந்து ரெண்டு பேர் பண்ணா டிஃபரண்ட் டேஸ்ட் இருக்கும் பட் இட் இஸ் வெரி டிஃபரண்ட் நாக்குல கை பக்கம் வந்துச்சு இல்ல ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் மை ஸ்டைல் அது மம்மி மாதிரி பண்ண முடியாது இல்ல சோ ஃபர்ஸ்ட் டிஷ் லக்கி சேஃப் ஆமா எஸ் ஜாக்பாட் ஹிட் பண்ணிட்டோம் சோ ஹியர்ஸ் தி செகண்ட் டிஷ் இதுலயும் வந்துட்டு நாக்குல கை பக்கம் ஃபுல்லா நிறைஞ்சு இருக்கு சோ ப்ளீஸ் கோ அஹெட் அண்ட் டேஸ்ட் இட் யூ வான்ட் மீ டு ஹோல்ட் இட் ஐல் ஹோல்ட் இட் ப்ளீஸ் சோ இது இது காலம் குருமிளகு குருமிளகு பெரட்டல் பெரட்டல் ஓகே மஷ்ரூம் என்னோட ஃபேவரட் டிஷ் ஆக்சுவலி ஓ சோ நோ வண்டர் ஹி சோஸ் இட் யா ஐ நியூ இட் ஐ நியூ இட் எனக்கு வந்து இன்ட்யூஷன் இருந்தது தட் யூ நோ மை வைஃப் வில் கம் ஓகே டேஸ்ட் ஓ தட் லுக்ஸ் ஆசம் ல வாவ்
2 spoons wow oh me ah mm wow that's really very nice I really cook well oh. so in my daily neetha cooking ah super amazing dishes illa but yeah, he helps me every day okay remember he's at home epome avar dhaan vandu vegetables la cut panni kudukuraanga ama ella enoda paadi vela mudinjirum shrutiye vandu I have to thank her big time because na regularly life la vandu or diet la irundiruken okay from boys till now epome edhaadha or diet try pannite irpen naan and actually amma kitta epdina அம்மா கிட்ட திடீர்னு அம்மா இன்னைக்கு நான் ரைஸ் சாப்பிட மாட்டேன் ஐம் நாட் கோயிங் டு டு திஸ் அப்படியா சரிப்பா சரிப்பா அன்னைக்கு கரெக்டாக பிரியாணி ஏதாவது பண்ணுவோம் ஸோ இட்ஸ் வெரி டஃப் அண்ட் அவங்க பிளேமும் பண்ண முடியாது பட் ஸ்ருதி அப்படி இல்லை ஷீ ரியலி ஃபார் மீ ஷீ ஆல்சோ சாக்ரிஃபைசஸ் குவைட் அ பிட் ஸோ ஐ ரியலி ரெஸ்பெக்ட் தட் ஐ அம் நாட் ஆன் டயட் அவர் மட்டும்தான் அவர் நார்மல் ஃபுட் சாப்பிடுவா பட் அவருக்கு தெரியும் ஷீ டசன்ட் ஃபோர்ஸ் மீ ஆர் நக்குல் ட்ரை பண்ண ட்ரை பண்ண அண்ட் மெயின்லி மை வைஃப் இஸ் அ பேக்கர் Oh, wow. She's an amazing baker. She's been a chef in a 5-star hotel. She's done her course in London. And she's also a chef. And baking chef, my worst enemy. Wheat la brownie, cake, cake, all that. Prepare pannuvaanga. Address kodutirupanga. I can't eat. I can't eat. I can't eat that anything that she makes. But I thought him. Actually, இப்போ அவரும் வந்து கேக்ஸ் எல்லாம் பண்ணுவாரு அவரோட டயட் கேத்து கேக் sugar free அந்த மாதிரி sugar free கேக் எல்லாம் பண்ணுவானே நம்ம என்ன பண்ணலாம் ஒரு rich chocolate கேக் பண்ணி கண்டிப்பா காடி காடி சாப்பிடலாம் கண்டிப்பா கண்டிப்பா ரெண்டு நெஞ்சிட்டு இருக்கேன் பாருங்க இந்த chocolate நம்ம மனசு மாதிரி ஹேப்பி நியூ இயர் எங்க நாங்க சாப்பிடலாம் we are not on diet yeah yeah all colors நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாரு டயட் எல்லாம் பண்ணாதீங்க ஜிம்முக்கு எல்லாம் போகாதீங்க ஜாலியா இருங்க என்ன வேணா சாப்பிடுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் அது ஜாலியா அது 10% பட் ஆமா 10% மெயின்லி டயட் தான் அட்லீஸ்ட் டயட் பண்ணாம இருக்கிறதுக்கு ஜிம்ல வொர்க் அவுட் பண்றது ஒரு ஐ ஃபீல் கில்ட் ஃப்ரீ சாப்பிடும்போது இல்லனா அவர் சாப்பிடும்போது பாவம் அவர் சாப்பிடுற இல்ல பட் ஷி ரியலி ஹெல்ப்ஸ் மீ குட் இல்லனா மெயின்டெய்ன் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் வீட்ல எல்லாரும் வந்து பிரியாணி சாப்பிடுறாங்க நம்ம வந்து சாலட் சாப்பிட்டுறோம் கோம் ரொம்ப கஷ்டம் பட் சோ ஷி ஆல்சோ மேனேजेस பட் இட்ஸ் தி சேம் வே லைக் போ எல்லா சாப்பிடுறேன் வொர்க் அவுட் பண்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும்ல கண்டிப்பா I have my own personal trainer. எனக்கு வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரி இனி கிடைச்சிருக்கு என்ன இன்ஸ்பயர் பண்ணிருக்கு ட்ரைனர் ஷெஃப் பாருங்க என் லைஃப் நல்லா இருக்கு ஜாலியா இருக்கு பாக்க ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ஓகே சோ தட்ஸ் குட் ஆனா அவர் சொல்லவே இல்ல இவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட் நீங்க வந்து பேக் பண்ணுவீங்க யூ குவாலிஃபைட் இது எதுமே சொல்லல என்கிட்ட காட்டிட்டு இருந்தார் பாரு நான் சமைச்ச எனக்கு அது தழும்பு வீர தழும்பு அதல காட்டிட்டு இருந்தார் வீர தழும்பு தான் அது ஏனா எனக்கு உடம்பு சரியில்லனா அவர் உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலா சமைச்சார் எனக்காக அவர் எப்பவுமே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணா இன்ஃபேக்ட் ஹி கட்ஸ் better than me okay enak vandu pannuva slowa pannuva but he is faster and better one more time shruti tell no ah sollunga sollunga yegidu baba romba nalla cut panuvar enakku romba nalla cut panuvar avaru and annike avaru samikkrana poittu full oil la splatter ai pre veeda thalumoda vandu but it's okay anything for wife and for love asle enak odam sellam aichuma appdi sonna vandara illa illa pre ஒண்ணுல அப்படிதான் சைடுல போட்டு அனியன்ஸ் மா அனியன்ஸ் ஓகே சோ நீங்க ரெண்டு பேரும் போய் டைன் பண்ற ஃபுட்னா என்ன மாதிரி இருக்கும் அங்க டைசன் டயட் ஃபுட்லாம் சொல்லிடாதீங்க இல்ல ஆக்சுவலி ஹி டசன்ட் கால் இட் டயட் டயட் லைஃப்ஸ்டைல் இஸ் லைஃப்ஸ்டைல் ஹி நெவர் சேஸ் நான் டயட்ல இருக்கேன்னு சொல்ல மாட்டார் அவரு எப்பவுமே இட்ஸ் மை வே ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லி வெளில போய் சாப்பிட்டா கூட அவருக்கு ஏத்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் சூஸ் பண்ணி நாங்கள் போவோம் எப்பவுமே போனால் அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் போயிட்டு ஐ வில் ஈட் வாட் எவர் பட் சில டைம் நானும் ஷேர் பண்ணி வி ஹாவ் த சேம் கைண்ட் ஆஃப் ஃபுட் பட் லைக் ஐ செட் மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி கிடையாது தட் யூ நோ வி ஓன்லி ஈட் ஸ்பெசிஃபிக் கான்டினென்டல் இன்ன வெறும் சவுத் இந்தியன் இல்ல நார்த் இந்தியன் மட்டும் அப்படி எல்லாம் கிடையாது வி ஈட் எவ்ரிதிங் ஆமா வி லவ் ஈட்டிங் காய்கறி பழம் எடுத்து சாப்பிடுறீங்க அது எப்படி நேம் பண்ண முடியும் இல்ல நான் வெஜ் புரோட்டீன் எல்லாம் mix பண்ணி கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் ஐயோ அது தனி சயின்ஸ் அது பட் எனக்கு அது தூரம் பட் வி ட்ரை எவ்ரிதிங் பட் மெயின்லி டு பி ஆனஸ்ட் எனக்கு ஹோம் ஃபுட் ரொம்ப பிடிக்கும் ஐ லைக் இட் வென் ஸ்ருதி குக்ஸ் ஃபார் மீ இவ்ளோ நேரம் வந்து என்ன இன்ஸ்பயர் பண்ணது உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரீட் கொடுக்க போறேன் ஓகே லவ்லி ஓகே ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்ருதி கொடுக்கறேன் ஏன் தெரியுமா அவங்க வந்து இன்னைக்கு நம்ம ஷோ ஆனர் பண்ணாங்கல்ல அதுக்காக சோ பேட் ஜோக்கிங்
எப்படினாலும் ஒரே வீட்டுக்கு தான் போக போகுது. Thank you so very much. Thank you. Very kind of you. எங்களுக்கு வந்துட்டு இன்னும் மோட்டிவேஷனா இருக்கு. Yes, come on. எல்லாரும் நம்பி வருவாங்க நம்ம ஷோக்கு சமைக்கிறதுக்கு. So sweet. And ஒரு ஹீரோவா இருந்தா கூட வெறும் படத்துல மட்டும் வந்துட்டு நம்ம எல்லாரும் இன்ஸ்பயர் பண்ணாம ரியல் லைஃப்ல எல்லா ஹஸ்பண்ட்ஸையும் இன்ஸ்பயர் பண்ண நம்ம நக்குலுக்காக Here it is. And happy new year. Thank you. Happy new year to you. I get bigger gifts. Thank you so much. Okay, இப்போ வந்துட்டு கொடுங்க ஐ ஹெல்ப் யூ. நீங்க ரெண்டு பேரும் பாவ கஷ்டப்பட்டு புடிச்சிருக்கீங்க. பட் நீங்க இன்னொரு வேலை பண்ணணும் என்னன்னா நமக்காக ஹெல்ப் பண்ண ஷெஃப் இருக்காங்கல்ல. Of course. ஸோ ஷெஃப்க்கு ஒரு கிஃப்டோட தான் நான் வந்திருக்கேன். Oh, great, lovely. You'll have to do the honors and ஷெஃப்க்கு வந்து நீங்க இதை கொடுக்கணும். Okay? Nice. So, shall we? Chef, please வாங்க. என்னோட பாசம் அன்பெல்லாம் கொட்டி வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பட் சார் மேமும் கொடுக்க போறாங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கிக்கலாம். Thank you chef. Thank you so much. Thank you chef. ரொம்ப அருமையா குக் பண்ணீங்க. உங்க ரெசிபி தான சார் எல்லாமே. ஆமா. பாத்தீங்களா? நல்லா ட்ரெயின் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நல்லா பண்ண போறீங்க. ஹலோ, ஐ ஷோட் ஹிம் தி ரெசிபி. யா, அத வீட்ல வந்து யூ ஆர் கோனா மேக் மை. ஆமா. எனக்கு டின்னர் சேம் நந்தா. எவ்ரிதிங் நீ சீ. பி எ குட் ஹஸ்பண்ட். Thank you chef. Thank you chef. Thank you so much. And உங்களோட ரொம்ப பிஸி ஸ்கெட்யூல் எனக்கு தெரியும். We've got movies lined up. அப்போ கூட ஷூட்டிங் முடிச்சுட்டு நமக்காக வந்து மேம்காக தெரியாமே குக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. It was a big surprise. It was a big surprise for me. For the both of us. Yeah. So in the new year, இன்னும் ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருக்கணும். ரெண்டு பேர் வந்து ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கணும். And one fine day, நீங்க வந்து ஒரு பெரிய பேக்கரி ஓபன் பண்ணும்போது என்ன இன்வைட் பண்ணுங்க. கண்டிப்பா. Sure. Thank you. So thank all you. The very best and thank you so much. Thank you. A pleasure. Thank you. Thank you, JTV viewers. இவ்வளவு டைம் எங்க கூட ஷேர் பண்ணீங்க நீங்க and என் குக்கிங் எல்லாம் நீங்க பாத்தீங்க. So thank you. And உங்க எல்லாருக்கும் வந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். And also Shania, thank you so much. Such a lovely host. Thank you for making it so easy for us. Thank you. Thank you. Thank you so much.